My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. 12th standard முடிச்சதுக்கு அப்புறம் MBBS படிக்கணும், BDS படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமான ஒரு வீடியோவா இருக்கும். தமிழ்நாட்டுல MBBS படிக்கணும் அப்படினா இருக்கக்கூடிய இடங்கள் and competition level வச்சு பாக்கும்போது ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு 10,000க்கும் அதிகமான இடங்கள் மட்டும் தான் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இருக்கு அப்படிங்கற யதார்த்தத்தை நாம புரிஞ்சிக்கிறதுனால நிறைய மாணவர்கள் NEET எக்ஸாமினேஷன்ல மார்க் கம்மியாயிருச்சு அல்லது எதிர்பார்த்த மார்க் வரல எனக்கு எதிர்பார்த்த கல்லூரிகள் கிடைக்கல அப்படிங்கும்போது மாற்று வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து ஏற்படுகிறது. அந்த மாற்று வழிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராட்ல போய் MBBS படிக்கிறதுக்கு நிறைய பேர் போகிறாங்க, வேற மாநிலங்களில் போய் படிக்கிறதுக்கு போகிறாங்க, இல்லை இன்னும் ஒரு வருஷம் நான் பிரேக் எடுக்கிறேன், 1 year ரிப்பீட் பண்ணுறேன், நான் வந்து திரும்ப அடுத்த வருஷம் NEET எழுதி நான் விரும்பின அரசு மருத்துவக் கல்லூரிகளை அது தனியார் மருத்துவக் கல்லூரியில் எனக்கு சீட்டு கிடச்சி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு முடிவுக்கு உட்படுத்தப்படுகிறாங்க. அந்த முடிவை அவங்க எடுக்கிறாங்க. இந்த நேரத்தில் நீட் எக்ஸாமினேஷன் மார்க்கை பேஸ் பண்ணி ஒரு சில கோர்சஸ்க்குள்ளே நீங்கள் போக முடியும். இந்த நீட் எழுதாமலும் கூட நீங்கள் இந்த மருத்துவம் சார்ந்த துறைகளில் நீங்கள் வந்து பணியாற்ற முடியும். ஸோ இந்த வீடியோவில் MBBSக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இல்லைனா MBBS படித்து நீங்கள் டாக்டர் ஆகும்போது அதுக்கு ஈக்குவலாக டாக்டர் கேடருக்கு இருக்கக்கூடிய சில டிகிரிஸையும் அண்ட் அதுக்கு அடுத்த கேடரில் இருக்கக்கூடிய இதே மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில டிகிரிஸையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமான ஒரு வீடியோவாக இருக்கும். மறக்காமல் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வித்தவுட் வேஸ்டிங் டைம் முதல்ல நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்சஸ் B.N.Y.S அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த B.N.Y.S கோர்ஸ் படித்து முடிக்கக்கூடிய ஒரு மாணவர் மருத்துவராகத்தான் அவர் வேலை செய்ய போகிறார். ஹி இஸ் ஆல்சோ ஏ டாக்டர். ஸோ நீங்கள் B.N.Y.S எடுக்கிறீங்கன்னா யூ ஆர் ஆல்சோ கன்சிடர் டு பி ஏ டாக்டர். உங்கள் நேமுக்கு முன்னாடி டாக்டர் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா MBBS படிப்பதற்கு நீங்கள் நீட் எழுதுகிற மாதிரி இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் நீட் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. வித்தவுட் நீட் நீங்கள் இந்த கோர்ஸை படிக்கலாம். தமிழ்நாட்டில் ஒரு சில கல்லூரிகள் இருக்குது. இனி வர வீடியோஸில் இந்த மாதிரியான நம்ம வீடியோவில் பார்க்குற இந்த கோர்சஸ் எல்லாம் எந்தெந்த காலேஜஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வீடியோவாக பதிவு செய்யலாம். ஸோ இந்த கோர்ஸினுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 வருஷம் இந்த கோர்ஸ் ஆக்சுவலாக, அது போக ஒரு 1 year நீங்கள் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறத எடுப்பீங்க. ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லி தான் அழைக்கப்படுவீங்க. இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸுக்கு நீட் மார்க் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. உங்களுடைய 12th மார்க் மட்டுமே வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கோர்ஸ் எடுக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ஸ்லைடில் பார்த்துருப்பீங்க. BVSC அதாவது பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்சஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்னரி டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்களும் உங்களுடைய பேருக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் படித்து முடிச்சிங்கன்னா டாக்டர் அப்படிங்கிறது போடலாம். அண்ட் இது வந்து முழுக்க முழுக்க நம்ம அனிமல் சார்ந்ததாகவும் விலங்குகள் அண்ட் விலங்குகளுடைய நலம் சார்ந்து படிக்கக்கூடிய படிப்புகளாக இருக்குது. ஸோ இந்த துறையில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா BVSC இஸ் அ குட் சாய்ஸ் ஃபார் யூ. 12th நல்ல மார்க் வச்சுருக்கிறீங்க, கட் ஆஃப் மார்க் அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் நல்ல மார்க் இருக்குது அப்படின்னா தென் ஆப்வியஸ்லி நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். தமிழ்நாட்டில் எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனும் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் நீங்கள் சேரலாம். என்ட்ரன்ஸ் இல்லாமல் கட் ஆஃப் மார்க்கின் அடிப்படையில் இதுக்கு செப்பரேட்டாக கவுன்சிலிங் நடக்கும். அந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பார்ட்டிசிபேட் பண்ணி சேரலாம். ஸோ இந்த கோர்ஸினுடைய டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 வருஷம் தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா BSc நர்சிங். இந்த பேச்சுலர் ஆஃப் நர்சிங் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் வந்து நிறைய மாணவர்கள் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக இருக்குது. ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. 4 years கோர்ஸ். இங்கே படித்து முடித்ததுக்கப்புறம் கை மேலே உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா நர்சஸ் இல்லாத ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸை விட அதிகமாக வேலை செய்கிறது யாருன்னு கேட்டால் நர்சஸ் தான். நீட் அவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுனால இந்தியாவில் மட்டும் இல்லை அப்ராட் கண்ட்ரீஸ்லையும் நல்ல மரியாதையோடு நீங்கள் வந்து வேலை செய்யலாம். BSc நர்சிங்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாடுகள்லையும் நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. எஸ்பெஷலி நீங்கள் மேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா BSc நர்சிங் நீங்கள் முடிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வெளிநாடுகளில் உங்களுக்கு நல்ல வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அடுத்த கோர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, B Pharm அண்ட் D Pharm அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ 4-year கோர்ஸ். அண்ட் இது வந்து ஒரு ரிசர்ச் ஓரியன்டான ஒரு கோர்ஸ். அதாவது நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மெடிசன், ட்ரக்ஸ் இதெல்லாம் எப்படி செய்கிறாங்க அந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய ரிசர்ச் ஓரியன்டான ஒரு கோர்ஸ் ப்ளஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸு. ஸோ தாராளமாக இந்த கோர்ஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சூஸ் பண்ணலாம். 12th மார்க் பேஸ் பண்ணி இந்த காலேஜஸில் நீங்கள் வந்து சேரலாம். என்னென்ன காலேஜஸ் இருக்குங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா BPT, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி. இந்த BSc நர்சிங்க்கு அடுத்தபடியாக பேராமெடிக்கல் கோர்சஸில் நிறைய மாணவர்கள் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா BPT. இந்த கோர்ஸினுடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 years ப்ளஸ் ஒரு 6 months இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ 4.5 years அப்படிங்கிறது இந்த கோர்ஸினுடைய என்டையர் டியூரேஷன். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இந்தியாவில், அப்ராட்ல ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக ஒர்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, பிபிடி முடிச்சதுக்கப்புறம் மாஸ்டர்ஸும் எம்பிடியும் நீங்கள் பண்ணலாம். அப்படி எம்பிடி முடிக்கிற பட்சத்தில் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் அடுத்த கோர்சஸ் பார்த்தலாம். பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி. இந்த ஆப்டோமெட்ரி அப்படிங்கிற கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் மேக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, மேக்ஸ் படிக்கலைனாலும் சரி, இந்த கோர்ஸ் நீங்கள் சேரலாம். ஸோ இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸ் வராத மாணவர்கள் நிறைய பேர் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸாகவும் இருக்குது. த சேம் டைம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கோர்ஸினுடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 years ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது இருக்கும். அதோடு சேர்த்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்டோமெட்ரிஸ்டாக ஒர்க் பண்ணலாம், ஆப்டோமெட்ரி ரிசர்ச்சராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஏகப்பட்ட ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இதுக்கு இருக்குது. அண்ட் நிறைய இடங்கள்ல நீங்கள் சாதாரணமாக ரோட் சைடில் பார்க்கும்போது ஆப்டிக்கல் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராகவோ அல்லது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட திஸ் கோர்ஸ் மைட் பி சூட்டபிள். இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 1-2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் சொல்கிறோம். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் சொல்கிற எல்லா கோர்ஸஸ்க்கும் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் எடுத்து படிக்கலாம். அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீஷியா டெக்னாலஜி. இந்த அனஸ்தீஷியா டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேராமெடிக்கல் கோர்ஸ். இந்த அலைட் ஹெல்த் சயின்சஸில் நிறைய மாணவர்கள் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸாகவும் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ்னுடைய டியூரேஷன் 4 years. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜிஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அனஸ்தீஷியா டெக்னாலஜிஸ்டாக ஒர்க் பண்ணலாம், சர்ஜிக்கல் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அனஸ்தீஷியா அசிஸ்டண்ட்டாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். யூஸ்வலாக எல்லா சர்ஜரிக்கு முன்னாடியும் அனஸ்தீஷியா டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் வருவார். அவர் தான் வந்து அனஸ்தீஷியாவினுடைய லெவல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் அந்த அந்த பர்சன் பேஷண்டினுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி அனஸ்தீஷியாவினுடைய லெவலை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த அனஸ்தீஷியன் டெக்னாலஜி படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த அனஸ்தீஷியன் டாக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும், ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கும் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் நிறைய பேர் விரும்பி எடுக்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில அதர் பேராமெடிக்கல் கோர்ஸஸை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஆக்குபேஷனல் தெரப்பி, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, கார்டியாக் டெக்னாலஜி, அது மட்டும் இல்லை கிளினிக்கல் நியூட்ரிஷன், கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர், டயாலிசிஸ் டெக்னாலஜின்னு சொல்லி ஏகப்பட்ட பேராமெடிக்கல் கோர்ஸஸ் தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் மார்க்கை மட்டுமே பேஸ் பண்ணி இந்த கோர்ஸஸில் எல்லாம் சேர முடியும். நீங்கள் பிவிஎஸ்சி எடுத்து படிக்கிறீங்கன்னா நீட் மார்க்கை வச்சும் வரலாம், நீட் இல்லாமல் 12th கட் ஆஃப் மார்க்கை வச்சும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே மாதிரி தான் B.N.Y.Sக்கு நீட் மார்க் தேவையில்லை. உங்களுடைய 12th நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணி 60% அண்ட் அபவ் வச்சுருந்தீங்கனாலே நீங்கள் B.N.Y.S அப்படிங்கிறத சேரலாம். இதில் ஒருவேளை நீட்டில் மார்க் கம்மியாயிருச்சு அப்படின்னா அதர் கோர்சஸ் லைக் ஆயுஷ் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி இந்த மாதிரியான ஆயுஷ் கோர்சஸ் நிறைய இருக்குது. அந்த கோர்சஸில் நீங்கள் நீட் மார்க்கை பேஸ் பண்ணி சேரலாம். ஸோ நீட்டில் மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் உங்களுடைய ஆம்பிஷன் என்ன? வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? நீங்கள் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதா உங்களுடைய ஆம்பிஷனாக இருந்துச்சுன்னா ஒர்க் ஃபார் இட், வெயிட் ஃபார் இட். ஒரு வருஷம் பிரேக் எடுத்து நீங்கள் படிக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு வேலை சார் எனக்கு நீட் கிடைக்கலன்னா பரவாயில்ல, நான் அதர் ஆப்பர்ச்சுனிட்டியில் பட் இந்த சேம் மெடிக்கல் ஃபீல்டையே ஒர்க் பண்ணணும் அண்ட் வித் சம் குட் சேலரியோட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தென் இந்த வீடியோவில் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண நிறைய கோர்சஸ் நம்ம காமிச்சோம் இல்லையா? அந்த கோர்சஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அட் த சேம் டைம் இதுவரை நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வித்தவுட் வேஸ்டிங் டைம் உங்களுக்கு அண்ட் இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதில்களையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.